ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி ஏழு நேத்தியை பதிவோட தொடர்ச்சி இந்த பதிவில் நம்ம அரச மரத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் கனகாபுரத்தில் அதாவது அந்த கந்தர்வபுரத்தில் சுவாமிகள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கந்தர்வபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சோமநாதன் அவர் மிகவும் ஒரு நல்ல மனிதர் நித்தமும் அதாவது தினமும் தர்மமும் தானமும் செய்து ஆச்சாரங்களை கடைபிடித்து வாழும் ஒரு நல்ல மனிதர் அவரோட மனைவி பதிவுறதை அவருக்கு நல்லபடியாக சேவை செய்து கொண்டே இறைவனுக்கு வந்து பூஜையும் இருக்காங்க அவங்களோட பெயர் வந்து கங்கா அதனால் குருவிற்கு வந்து தினமும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அப்புறம் அவருக்கு வந்து பூஜையும் செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கையை கவனித்து கொண்டே தன்னோட கணவனுக்கும் சேவை செய்து கொண்டே அந்த அம்மையார் அறுபது வயசு ஆகிடுச்சு அவங்களுக்கு ஆனால் இருந்தாலும் அவங்க தினமும் தவறாமல் குருவுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க அதனால் மன மகிழ்ந்த நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து கேட்குறாரு உனக்கு என்னமா வர வேணும் என்ன வேணாலும் கேள் நான் தரேன் நீ தவறாமல் பூஜைகள்லாம் செய்கிற உன்னோட குடும்பத்தில் நீ நல்ல பெண்மணியாகவும் நடந்துக்கிற உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மான்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க அப்பொழுது தான் அவங்களோட கவலையெல்லாம் கொட்டுறாங்க அந்த அம்மா எனக்கு அறுபது வயது ஆயிடுச்சு எனக்கு வந்து பையன் கிடையாது ஒரு குழந்த கிடையாது எனக்கு ஒரு மகன் இருந்தான் அப்படின்னா எங்கள் காலத்துக்கு அப்புறமா எங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்திரு பூஜைகள்லாம் செய்வான் எங்களோட முன்னோர்களுக்கும் வந்து பூஜை செய்வான் இப்போ எங்களுக்கு குழந்தைகள் இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த நறுகதி வந்து கிடைக்கல இதனால் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் சரி பரவாயில்ல வீடுங்க இந்த ஜென்மத்தில்னாலும் எனக்கு வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த வரம் கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க அதற்கு தான் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஒரு ஆசீர்வாதம் தராரு என்னென்னா அடுத்த ஜென்மத்தில் ஒருவேளை என்னோடய ஆசீர்வாதத்தால் உனக்கு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா உனக்கு எப்படி அது தெரியும் ஏன்னா உனக்கு தான் ஞாபகமே இருக்காது ஒரு பிறவியோட ஞாபகம் அதனால் அடுத்த பிறவியில் உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ எனக்கு பூஜை செய்ததும் நான் உனக்கு ஆசீர்வதித்ததும் அதனால் உனக்கு குழந்தை பிறந்ததும் உன்னால் எப்படி உணர முடியும் அதனால் இந்த ஜென்மத்திலே உனக்கு குழந்தை பிறக்கமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு வந்து ஒரு மகளும் மகனும் வந்து பிறப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது கேட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா இந்த அம்மாவுக்கு அந்த மாதவிடாயெல்லாம் நின்றுச்சு வயதாகி போயிடுச்சு அறுபது வயசாச்சு சாமிகிட்ட சொல்கிறாங்க சாமி தவிர என்னாதிக்க எனக்கு வந்து மாதவிடாய் நின்றுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அறுபது வயது ஆகிருச்சு இனிமேல் எப்படி குழந்தை வந்து பிறக்கும் நான் எவ்வளோ அரச மரத்தில் சுற்றுனேன் அப்போ வந்து தீர்த்த யாத்திரைகள் போனேன் வேண்டாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எவ்வளோ விரதம் இருந்தேன் இருந்தாலும் கூட இந்த அரச மரத்தை சுற்றுனது கூட எனக்கு வந்து பலன் தரலை ஏன்னா அரச மரத்தை சுற்றி எத்தனையோ பேருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஆனால் எனக்கு அதனால கூட வந்து குழந்த பிறக்கலைன்னு இந்த அரச மரத்தில் வந்து எல்லா பூஜைகளும் பயனற்றதாகிடுச்சுன்னு சொல்கிறத கேட்டால் சுவாமிகள் சொல்கிறாரு அரச மரத்துலாம் வந்து நம்ம தவறாக பேசக்கூடாதுமா அரச மரத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த பெண்மணி சுவாமி அரச மரத்தின் மகிமையை பற்றி எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னங்க சுவாமிகள் அரச மரத்தை பற்றி இப்போ சொல்கிறாரு அதை தான் கேட்க போகிறோம் சுவாமி சொல்கிறாரு அம்மா பிரம்மாண்ட புராணத்தில் அரச மரத்தின் மகிமையை நாரதர் சொல்லி இருக்கிறார் அதாவது பிரம்மாண்ட புராணத்தில் வந்து அரச மரத்தின் மகிமையை வந்து நாரத வந்து சொல்லியிருக்காராம் அதை தான் இவர் வந்து இப்போ சொல்ல போகிறாரு இந்த கங்காங்கிற அந்த அறுபது வயது அம்மாவுக்கு வாங்க நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அரச மரத்தின் அடிப்பக்கத்தில் பிரம்மா வசிக்கிறார் நடுப்பக்கத்தில் விஷ்ணு இருக்கிறார் மேல் பகுதியில் ஈசன் இருக்கிறார் ஆகையால் அரச மரத்தை சுற்றினாலும் பூஜை செய்தாலும் மும்மூர்த்திகளை பூஜித்தது போல் ஆகும் சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அரச வந்து மும்மூர்த்திகளும் வந்து இருக்காங்க ஆனால் நீ அரச வந்து பூஜை செய்தால் மும்மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ததற்கு சமம்னு சொல்லிவிட்டு மேலும் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரச மரத்தின் தெற்கு கிளைகளில் சூலபாணியும் மேற்கு கிளைகளில் விஷ்ணுவும் வடக்கு கிளைகளில் பிரம்மாவும் கிழக்கு கிளைகளில் இந்திராதி தேவர்களும் வேர்களில் பிராமணர்களும் ரிஷிகளும் பசுக்கள் வேதங்கள் யக்கியங்கள் இருக்கும் மரத்தின் அடியில் ஆ என்ற காரம் தண்டில் ஊ என்ற காரம் பழங்களில் மா என்ற காரம் இருக்கும் அந்த மரம் முழுவதும் ஓம் என்ற பிரணவம்தான் ஓம்காரம் அந்த மரமே வந்து அந்த ஓம்காரங்கிற பிரணவ மந்திரத்தை கொண்டது அந்த மரம் அப்படியே கல்பக விரட்சம் அதனுடைய மகிமையை விவரிக்க யாராலும் முடியாது அரச மரத்தை எப்படி சேவிக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நாரதர் வந்து சொல்கிறாரு பிரம்மாண்ட புராணத்தில் நாரதர் வந்து சொல்கிறாரு சித்திரை ஆடி தை மாதங்களிலும் தேய்பிரையிலும் அரச மரம் சுற்றுவதை ஆரம்பிக்க கூடாது ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சந்திர கிரகணமான நேரங்களிலும் தீட்டு நேரங்களிலும் இரவு சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் அரச மரத்திற்கு சேவை செய்யக்கூடாது முகூர்த்த நேரம் பார்த்து நீராடி சுத்தமாக உண்ணாவிரதமிருந்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அரச சேவை செய்பவர்கள் பொய் சொல்லக்கூடாது சூதாடக்கூடாது பிறரை நிந்தனை செய்யக்கூடாது குளித்து ஈரத்துணிகளுடன் இரண்டு சொம்புகளில் நீரை கொண்டு வந்து அதில் கங்கா யமுனா நதிகளை பூஜித்து முதலில் கணபதியை வணங்கி அந்த நீரினால் ஏழு முறை மரத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மீண்டும் குளித்து வேறு துணிகளை உடுத்தி ஆறு விதமான பூஜைகளை செய்து எட்டு கரங்களை கொண்ட விஷ்ணுவை போல நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பிறகு விஷ்ணு சொல்லி சொல்லிக்கொண்டு இல்லையெனில் மௌனமாக மெல்ல மெல்ல வளம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் முன்பும் பின்பும் வணக்கம் செய்ய வேண்டும் இப்படி இரண்டு லட்சம் சுற்றுக்கள் செய்தால் இப்படி இரண்டு லட்சம் சுற்றுக்கள் செய்தால் எல்லா பாவங்களும் தீர்ந்து சகல சௌபாக்கியமும் பெறலாம் மனம் வாக்கு கர்மாக்களை சுத்தமாக வைத்து அதன் மேல் வழியை வைத்து பிள்ளை பேறு பெற என்ற உறுதியான கோரிக்கையுடன் சுற்றி வந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் பிறப்பார்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை தொட்டு மிருத்தஞ்சிய மந்திரத்தை ஜபித்தால் அகால மரணம் ஏற்படாது சனிக்கிழமைகளில் அரச மரத்தை தொட்டு பூஜை செய்து மிருத்துஞ்சிய மந்திரத்தை ஜபித்தால் அகால மரணம் ஏற்படாது சனி தோஷம் உள்ளவர்கள் கோணஸ்த பிங்களோ பப்ரோ கிருஷ்ணோ யம சௌரி சைனோஸ்வரோ வந்த பிப்பல தேவ சம்சுத என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு வளம் வந்தால் சளி தோஷம் நீங்கிவிடும் வியாழக்கிழமை அமாவாசை கலந்து வரும் நாளில் அரச மரத்தடியில் குளித்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் அந்த மரத்தடியில் ஜபம் செய்தால் ஆனந்தம் மற்றும் கோடி நன்மைகள் கிடைக்கும் அங்கே தேவ பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அதை வெட்டினால் அவரின் முன்னோர்களும் அவரும் நரகத்துக்கு செல்வார்கள் வளம் வருவதை பூர்த்தி செய்து அன்னதானம் செய்து சக்திக்கேற்ப பிராமணர்களுக்கு தங்க அரசமரம் பசு தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் கண்டிப்பாக தாங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆகையால் அம்மா நீ சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்தை சேவித்தால் உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அந்த கங்காங்கர அந்த அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க அதுவும் மாதவேடாய் நின்று அறுபது வயதான அந்த அம்மாவுக்கு வந்து சுவாமிகள் சொல்கிறாங்க அதை கேட்ட கங்கா சுவாமி எனக்கு அறுபது வயதாகி விட்டது மாத நின்று விட்டது எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறப்பார்கள் ஆனாலும் நீங்கள் இங்கே இருக்கையில் நான் ஏன் அரசமரத்தை சுற்ற வேண்டும் இருப்பினும் குருவின் சொல் அமோகமானதும் காமதேனுவை போன்றதும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த நம்பிக்கையோடு நான் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி அன்று முதல் மூன்று நாட்கள் சங்கமத்தில் நீராடி அரச ஏழு தவளைகள் தண்ணீரினால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ குருவையும் சேர்த்து அரச சேவித்து மூன்று இரவுகள் அங்கே உறங்கினார்கள் மூன்றாம் நாள் இரவு கனவில் ஒரு பிராமணர் தோன்றி அம்மா உன் கோரிக்கை நிறைவேறியது நாளை காலை ஸ்ரீ குருவை பூஜித்து அவர் கொடுக்கும் பழங்களை சாப்பிடு என்றார் நான்காம் நாள் காலையில் சங்கமத்தில் நீராடி அரச மரத்திற்கு பூஜை செய்து அந்த தம்பதிகள் மடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீ குரு அம்மா நான் சொன்னது போல் செய்தாய் இந்த பழங்களை சாப்பிடு உனக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று சொல் சொல்ல அவர்கள் சந்தோஷம் அடைந்து வீட்டிற்கு சென்று அந்த பழங்களை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்தார்கள் இந்த அம்மா இந்த மாதிரி ஸ்ரீ குருவோட ஆணை கிடங்க அறுபது வயதானாலும் குருவோட ஆணையே நமக்கு நல்லது அப்படின்னு முழுவதுமாக நம்பி என்ன பண்ணாங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு பூஜை செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று அந்த பழங்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து விரதத்தையும் வந்து முடித்தாங்க அன்று மாலையே அவளுக்கு மாதவிடாய் வந்தது மூன்று நாட்கள் வீட்டில் தூரமாக இருந்து நான்காம் நாள் குளித்து ஐந்தாம் நாள் குருவின் சன்னிதானத்திற்கு கணவருடன் சென்று அவரை வணங்கி பூஜை செய்தார்கள் அப்பொழுது குருமூர்த்தி பிள்ளை பேறு பெறுவாய் என்று ஆசிர்வதித்தார் ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவள் கர்ப்பம் அடைந்தாள் குருவோட அருளால் அறுபது வயதான அம்மா வந்து என்ன ஆகிட்டாங்க இப்போ கர்ப்பம் தரித்துட்டாங்க இப்பொழுது அந்த அம்மாவோட கணவனான சோமநாதன் வந்து ஸ்ரீமந்தம் அதாவது வளைகாப்பு செய்கிறார் அந்த அம்மாவும் இருக்க அவங்களோட மனைவிக்கு இதுக்கப்புறம் மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ரீ குருவை தரிசிக்க சென்ற பொழுது ஸ்ரீ குரு சொல்கிறாரு அம்மா பழுத்த சுமங்கலிகளுக்கு வாயனங்கள் தானமாக கொடு அவர்களின் ஆசையினால் சுகப்பிரசவம் ஆகும் என்று சொன்னார் அவளும் அப்படியே செய்தாள் நிறை ஆனபொழுது ஓர் நன்னாளில் அவளுக்கு பெண் சிசு பிறந்தாள் அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் இவள் பெரும் அதிர்ஷ்டம் கொண்டவள் என்று சொன்னார்கள் பதினொன்றாம் நாள் அவள் தீட்டை கழித்து இடுப்பில் குழந்தையுடன் ஸ்ரீ குருவிடம் சென்று குருவின் காலடியில் அந்த குழந்தையை படுக்க வைத்து சுவாமி காய்க்காத ஒரு மரத்தில் கனிகளை காய வைத்தாய் அவர் சொல்கிறான் எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு தருணத்தை வந்து யோசித்து பாருங்கள் அந்த அம்மா அறுபது வயதான அம்மா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு சாமியோட பாதத்தில் கால்களுக்கு கீழே அந்த குழந்தையை படுக்க வைத்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க காய்க்காத மரத்தில் கனிகளை காய வைத்தாய் அதாவது காய்க்காத இந்த மரத்தையே நீங்கள் வந்து காய்க்க வச்சிட்டீங்க அது நல்ல கனிகளை கொடுத்தால் எல்லோருக்கும் உபகாரமாக இருக்கும் என்று வணங்கினாள் அப்பொழுது அந்த குழந்தையை கையில் ஏந்தி சரஸ்வதி என்ற பெயர் வைத்து அம்மா இந்த குழந்தை நீண்ட ஆயிலுடன் சௌபாக்கியம் நற்குணங்களுடன் புகழ் பெறுவாள் இவள் புகழை கேட்டு வேதம் சாஸ்திரம் படித்த ஓர் சத் பிராமணர் கணவனாக வருவான் ஆனால் இக்குழந்தை பெண்தான் உங்களுக்கு நூறு வயது வாழும் அறிவில்லாத மகன் வேண்டுமா அல்லது முப்பது வயது வாழும் அறிவுள்ளவன் வேண்டுமா வித்வான் மகனாக வேண்டுமா என்று சாமி இப்போ தான் ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள் ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு இப்போ அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க கங்காவை பார்த்த அம்மா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறகுன்னு ஆசிர்வாதம் வந்து கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு இந்த குழந்தை வந்து நீண்ட ஆயுளோட சௌபாக்கியத்தை பெற்று நல்ல குணங்களோட பேரோடையும் புகழோடையும் இந்த பெண் குழந்தைய வந்து வாழ்வான ஆசீர்வதித்து சரஸ்வதியும் பேரும் வைத்து கொடுக்குறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஏன்னா பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த ஆண் குழந்தைய வந்து கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு அதுக்காக குரு கேட்குறாரு உங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் வாழ்கிற ஒரு பையன் வேணுமா அல்லது முப்பது வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவுள்ளவன் மகனாக வேணுமா நூறு வயசு வாழ்கிற பையனாக வந்து அறிவில்லாத பையனாக தான் உங்களுக்கு வந்து பிறப்பான் அதே முப்பது வயது உள்ள பையனாக உங்களுக்கு வந்து நல்லா அறிவுள்ளவனாக நல்ல வித்வானா நல்ல நல்லா வந்து பிறப்பான் அப்படின்னு கூறி கேட்குறாரு அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் கங்கா சொல்கிறாங்க அறிவுள்ள வித்வானான முப்பது வயது வாழக்கூடிய மகன்தான் வேண்டும் ஆனால் அவனுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறக்குமாறு ஆசி வழங்குங்கள் என்று சொல்லி சுவாமியின் பாதங்களை தொட்டு வணங்கினால் சுவாமியும் அப்படியே ஆகும் என்று ஆசி கூறினார் சுவாமி வந்து ஒரே கண்டிஷன் மட்டும் வைக்கிறாரு என்னென்னா உனக்கு வந்து மகன் கொடுக்குறேன் ஆனால் அந்த பையன் நூறு வயது வரைக்கும் வாழணும் நீண்ட ஆயுளோட நீ மகனாக கேட்டனா அவன் வந்து அறிவில்லாதவனாக தான் பிறப்பான் முப்பது வயது வரைக்கும் வாழ்கிற ஒரு பையன் உனக்கு வந்து பிறப்பான் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இல்லவனாக இருப்பான் இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா எல்லாமே கர்மா சுற்றி தான் இருக்குது சுவாமிகள் இருந்தாலும் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாரு இந்த அம்மா உண்மையையும் எல்லாத்தையும் உணர்ந்தேன் ஏன்னா அறுபது வயது ஆகிடுச்சு பக்குவம் வந்துச்சு அதனால் இந்த அம்மா வந்து கேட்குறாங்க எனக்கு அறிவுள்ள பையனே கொடுங்க அறிவில்லாத பையன் வேணாம் முப்பது வயது வாழ்ந்தாலும் அறிவுள்ளவனாக வந்து வாழட்டும் பேரோடையும் புகழோடையும் ஏன்னா நூறு வயது வாழ்ந்து அறிவில்லாதவனாக இருந்தாலும் நூறு வயது வாழ்ந்து அவன் அறிவு என்ன பண்ணுவான் தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கு அறிவுள்ளவனாக இருந்தாலும் முப்பது வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த பையன் சந்தோஷமாக வாழ்வான்னு சொல்லிட்டு முப்பது ஆனால் பரவாயில்லன்னா அந்த கஷ்டத்தை மனசில் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு வார்த்தை வந்து கேட்குறாங்க முப்பது வயதான பையனை எனக்கு கொடுங்க ஆனால் அந்த பையனுக்கு ஐந்து குழந்தைகள் வந்து பிறக்கணும் அந்த மாதிரி வந்து ஆசையை கூறுங்கன்னு கிட்ட வந்து கேட்டு அவங்களோட பாதங்களை தொட்டு வேண்டினாள் அதற்கு சுவாமியும் அப்படியே ஆகட்டும்னு ஆசை கூறுறாரு அருள் கூறுறாரு ஒருபடு ஒரு வருடத்திற்குள் திரும்பவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆண் பிள்ளை வந்து பிறக்கிறான் அவனுக்கு நரசிம்மா என்ற பெயரை வைத்து ஸ்ரீ குருவை இன்னும் சிரத்தையுடன் இன்னும் பக்தியோடு அந்த பையனுக்கு வந்து நரசிம்மான்னு பேர் வைத்து குருவை இன்னும் நம்பிக்கையோடு சேவை செய்தாங்க கங்காங்கிற அந்த அம்மா அப்புறம் அந்த அம்மா அம்மாவோட பொண்ணு இருக்காங்களே முதல் பொண்ணு சரஸ்வதி அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து செய்து வைக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயதானதுக்கப்புறம் அந்த பெண் வயதிற்கு வந்ததுக்கப்புறமா ஒரு தீட்சிதர் பெரும் தீக்ஷிதர் அந்த ஒரு தீக்ஷிதரோட திருமணம் சரஸ்வதிக்கு வந்து நடு நல்லபடியாக நடக்குது அவனுடன் இயக்கியங்களை செய்து கொள்ள காசி மற்றும் வெகு தொலைவில் இருந்து வந்த அவனை கூட்டி சென்று கொண்டிருந்தார்கள் நரசிம்மனும் பெரும் பண்டிதனாய் ஐந்து பிள்ளைகளை பெற்றான் நாம பார்த்தாயா ஸ்ரீ குருவின் மகிமையினால் அறுபது வயதான மலடி பெண் பிள்ளைகளை பெற்றாலும் இந்த கதையை வந்து நரசிம்ம சரஸ்வதிகள் நிகழ்த்திய இந்த மாபெரும் அதிசயத்தை வந்து நாமத்தாரகனுக்கு சித்த முடியும் வந்து சொன்னார் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சரஸ்வதிக்கு திருமணம் நல்லபடியாக ஆயிடுச்சு இந்த பையனுக்கு முப்பது வயது வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்தான் ஐந்து குழந்தைகளும் வந்து பெற்றெடுத்தால் இதனால் ஒரு மலடி பெண்ணுக்கும் குழந்தையும் பிறந்தது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டோம் முழு நம்பிக்கையோடு சுவாமிக்கு பூஜை செய்ததுனால கிடைத்த ஒரு நன்மை என்னங்கிறத நம்ம நாம தரகனாக இருந்து இப்போ நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்ட புராணத்தில் நாரத முனிவர் கூறிய விளக்கத்தை வந்து கேட்டோம் முக்கியமாக அரச முனி அரச மரம் அரச மரத்தோட மகிமை அரச மரத்தை சுற்றி வந்தால் பிள்ளைகள் பிறகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் நம்பிக்கையோடு சுற்றி வந்துட்டுருக்காங்க ஆனால் அதை வந்து ஏன் சுற்றி வரும் அரச மரத்தை வந்து மும் மூர்த்திகள் வந்து குடியிருக்காங்க வேர்களில் வந்து அனைத்து தேவர்களும் அனைத்து மகான்களும் வந்து இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயத்தை இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அரச மரத்தை வந்து ஒரு மரத்தை நட்டு வைத்தோம்னா முன்னோர்களுக்கும் நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அரச மரத்தை வெட்டிக்கிட்டோம் வெட்டினோம் அப்படின்னா நமக்கு பெரும் பாவம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி அரச மகிமையை தெரிந்து கொண்ட இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட குருவான நம்ம சாய்க்கு நன்றி சொல்லி இந்த பதிவை இதோடு நம்ம முடிக்கலாம் நாளைக்கு நம்ம அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஜெய்ராம்